Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இங்க பாரு தமனா, மனோ போயிட்டா உனக்கு இந்த வீட்ல மரியாதை இல்ல. அவன் உன் கூட இருக்கிற வரைக்கும் இந்த வீடு உனக்கு சொந்தம். இல்லனா இந்த வீட்ல உனக்கு இடம் கிடையாது. இது உன் மாமனார் வீடு, அதை நீ மறந்துடாத. மாப்பிள்ள 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 சொன்னா கேளுங்க மாப்பிள்ள. அவ ஏதோ டென்ஷன்ல பேசிட்டா. அவ கோவம் தான் உங்களுக்கு தெரியும்ல. அவ மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா மாப்பிள்ள. எல்லாம் வாயளவுல மட்டும்தான். இங்க பாருங்க மாப்பிள்ள, நடந்தது நடந்து போச்சு. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எங்கேயும் போக வேண்டாம் மாப்பிள்ள, ப்ளீஸ். இல்லைங்க அத்தை, இதெல்லாம் தோணுதுதான். எப்ப நான் அப்படிப்பட்டவன் வேஸ்ட் அப்படி இப்படின்னு தோணுச்சோ அதுக்கப்புறம் இதெல்லாம் செட் ஆகாது. எதுக்கு நான் அவங்க கூட இருந்துகிட்டு தேவையில்லாம தொல்லை பண்ணிக்கிட்டேன்? அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஒதுங்கி நின்னேன். அதுக்கப்புறமும் இந்த மாதிரி பேசினா நான் என்னங்க பண்ணட்டும்? நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறதாங்க சரி. இரு, என்ன மனோ இது? அதான் இவங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, போகாத மனோ. என்ன பேசுறதையும் பேசிட்டு அப்படியே மரம் மாதிரி நிக்கிற, போய் சாரி கேல. சாரி ஏ என்னடி நீ? வேண்டாம் விடுங்க தா, அவங்களை எதுக்கு தேவையில்லாம கம்பல் பண்ணிக்கிட்டேன். தமன்னா இது சரியில்லம்மா, அம்மா சொல்றத கேளு, மனோ கிட்ட ஒழுங்கா சாரி கேளு. இங்க பாருங்க மனோ, கோவத்துல ஏதோ வாய்க்க வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. சாரி. இனிமே இதை எப்படி மெயின்டெயின் பண்ணுங்க சரிங்களா? மகளுமா சேர்ந்து என்ன மெக்கானிக்னு சொல்லி மட்டம் தட்டுறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க, இந்த மனோ யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். என்னோட உண்மையான சுயரூபத்தை நீங்க பார்த்து கதற நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. இங்க பாரு பூமி, உன் மனசுல இருக்கிற எதிர்பார்ப்பு எனக்கு நல்லாவே புரியுது. நீ நேத்து மேல வந்தப்ப கூட நீ மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு வந்தன எனக்கு நல்லாவே புரிஞ்சது. உன் மனசுக்குள்ள எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்கு. நேத்து நீ பண்ண விஷயங்கள் மூலமா அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறமும் நம்ம சேர்ந்து வாழற சூழ்நிலை அமையாதுன்னா என் மனசுக்கு தோணுது பொம்மி. இந்த முடிவை கேட்ட உடனே உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா அப்படி நான் விலகி நிக்கிறதே உன்னோட நல்லதுக்காக தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ பூமி, நான் சொன்ன விஷயத்த ஜீரணிக்கிறது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கசப்பா இருந்தாலும் காய்ச்சல்னு வந்தா மருந்து எடுத்து குடிச்சுதானே ஆகணும். அந்த மாதிரிதான் இந்த விஷயத்துக்கு வேற எந்த தீர்வும் எனக்கு தோணல பூமி. எப்பவுமே ரொம்ப யோசனையாவே இருக்கீங்க. உங்களுக்கு சரியான தூக்கம் வர இல்ல, அதான் சாலடும் மோரும் கொண்டு வந்திருக்கேன். சித்தார்த், இதுக்கு மேல லேட் பண்ணிடாத, பொம்மி கிட்ட உடனடியா சொல்லிட. இத கேட்டா இவ எப்படி தாங்கிக்குவா? பொம்மி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன கைத்தட்டுற சத்தம் எல்லாம் கேக்குது? தெரியலையே வேம்பு சார்.
என்ன பாட்டி சவுண்ட் எல்லாம் பலமா இருக்கு, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லப்பா, இன்னைக்கு உங்க தாத்தாவுக்கு நட்சத்திர பிறந்த நாள். ஓ, அதனால நானும் வளரும் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். அத சொன்னதும் எல்லாருக்கும் ஒரே குஷி. அதான் ஒரே கும்மாளம் கொண்டாட்டம்னு எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. கொண்டாடாம சும்மா இருக்க முடியுமா? தாத்தாவோட பிறந்த நாள் எங்களுக்கு திருவிழா மாதிரி. ஆமாமா பாட்டி, பேசிட்டு இருக்காம கோயில இருந்து கொண்டு வந்த மாலையை எடுத்து தாத்தா கழுத்துல போடுங்க. எதுக்கு கழுத்துல போட்டுக்கிட்டு கையில கொடுத்தா பத்தாதா? பாட்டிக்கு வெக்கத்தை பாரு, போடுங்க பாட்டி. போடுங்கம்மா, போடுங்கம்மா, போங்க. டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.